இன்னைக்கு நம்ம என்ன மூவி பார்க்க போறோம் அப்படின்னா வுட் யூ ரேதர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி தான், ஹாலிவுட் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் 2012 ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படத்தை வந்துட்டு ஒன் லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா பணம் பத்தும் செய்யும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அந்த பழமொழி இந்த படத்துக்கு பக்காவா பொருந்துங்க. பணம் இருக்கிற ஒரு மனுஷன் வந்துட்டு இல்லாதவனை எப்படி எல்லாம் ஆட்டி வைக்கிறான், அவனோட தேவைக்காக அவன் எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறான், இவங்க எப்படியெல்லாம் அதை வந்துட்டு இது பண்றாங்க அப்படின்றத தான் இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். சரி வாங்க இப்போ படத்துக்கு அதுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் இது பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நீங்க மிஸ் பண்ணாம என்னோட ஸ்டோரிஸை பார்க்கலாம். நான் உங்களுக்காக தாங்க டெய்லியும் ஸ்டோரிஸ் போடுறேன், ஸோ தவறாம பாருங்க. என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம டைரக்டா நம்மளோட ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் ஸ்ட்ரீட்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களை காட்டுறாங்க. அவங்க உட்காந்துட்டு ஏதோ பில்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு ஆக்சுவலி ஒரு பிரச்சனை இருக்கு அவனோட உடம்புல. என்ன பிரச்சனை அப்படின்னா போன் மேரோ வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்துட்டு அவனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கா. அவகிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே வித்தா கூட அவனுக்கு ஆகிற செலவுல கால்வாசி கூட வராதுங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு டிசீஸ் அவன் தம்பிக்கு இருக்கு. ஜென்ரலா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ங்கிற சாதாரண விஷயம் இல்லை, பணம் இருந்தாலும் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு ஒரு டோனர் தேவை உங்களுக்கு. இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு இதுல. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பில்லு வந்திருக்கு, அந்த பில்லெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அதை கட்டுறதுக்கு வந்துட்டு பணம் இல்லை, ஸோ நோட்டீஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவளுக்கு கால் வருது. ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு டாக்டர் கால் பண்றாரு. டாக்டர் கால் பண்ணிட்டு உன்னோட சிச்சுவேஷன்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீ வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஆர்வமாக போகிற அப்படி. அங்கே போனால் ஒரு டாக்டர் இருக்காரு, அவருக்கு பின்னாடியே கோட் சூட் போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி உன் பிரச்சனைலாம் எனக்கு தெரியுமா டாக்டர் சொன்ன அப்படி, உன்னை இதை வந்துட்டு சரி பண்ணக்கா நீ எதுவும் பண்ண தேவையில்லை, நானே வந்துட்டு உனக்கு தேவையான எல்லா பணத்தையும் கொடுக்குறேன். உன தம்பிக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்ல, அது அதையும் நானே பார்த்துக்கிறேன். அதுக்கான செலவு, அதுக்கான டோனர் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். இதுக்கெல்லாம் நீ ஒரு சின்ன விஷயந்தான் பண்ணணும் அப்படின்றாரு. என்ன அப்படின்னா வந்துட்டு நான் நாளைக்கு நைட் 8-7 o'clock வந்துட்டு ஒரு டின்னர் பார்ட்டி வச்சுருக்கேன், அந்த பார்ட்டிக்கு நீ வரணும். உன்னோட 7 பேர் சேர்ந்துருப்பாங்க, அவங்களோட சேர்ந்துட்டு ஒரு கான்டெஸ்ட் மாதிரி இருக்கணும், அதை நீ பார்ட்டிசிபேட் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா உடனே நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஓகே இதெல்லாம் நான் பண்றேன், தோத்துட்டா நான் ஏதாவது தரணுமா அப்படிம்பா. சாச்சா அதெல்லாம் தேவையில்லை, தோத்துட்டேன்னா நீ பாட்டி கிளம்பி போயிடலாம், ஜெயிச்சிட்டா பணத்தை எடுத்துட்டு போகலாம் அப்படின்றாங்க. அப்ப நம்ம டாக்டர் இருந்துட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம டாக்டர் இருந்துட்டு ஆமாமா நானும் இப்படிதான் இந்த மாதிரி பண பிரச்சனைகள் இடையில இருந்தேன், எங்க அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக கிடைக்காம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அந்த சூழ்நிலையில இவரை மீட் பண்ணேன், இவர் ஏதாவது இந்த மாதிரி கேம்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு டாக்டரா இந்த நிலைமையில நான் வந்து நல்லபடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வயசு அந்த கோட் சூட் போட்டவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இந்த ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு இதாம்மா அட்ரஸ் நீ வர வேண்டியது, உனக்கு ஓகேனா இன்னைக்கு நைட் 8 o'clock சொல்லு, நீ வர்றக்கு தயார் அப்படின்னா ஓகே நீ இன்னைக்கு நைட் 8 o'clock எனக்கு சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நம்ம ஹீரோயினு சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அவங்க போனோடனே நம்மளோட டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கோட் போட்டவரை பார்த்துட்டு நம்ம பண்ணுறது சரிதானா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஏன்டா இவர் இப்படி கேட்குறாரு இந்த மாதிரி இருக்கும், ஏன்னா இவர் தான் கூப்பிட்டாரு, இவர் தான் சஜஸ்ட் பண்ணார், எல்லாம் பண்ணிட்டு இப்போ இப்படி கேட்குறாரு, ஸோ நமக்கு என்னடான்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவார், இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை சாரி ஹீரோ இல்லை கோட் போட்டவர் சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம விளையாட்டுக்கு பக்காவாக பொருந்துவா, ஒன்றும் இது கிடையாது, விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரி அப்படின்ட்டு அந்த சீன் அங்கே கட் ஆகும். அடுத்த சீன் என்ன காட்டுவாங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு அவங்க தம்பியை கூப்பிட்டு காரில் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருப்பாங்க. ஹாஸ்பிட்டலாம் கூப்பிட்டு போயிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு, சரி நீ ரெஸ்ட் அடி, இன்றைக்கி நைட்டு வந்துட்டு எனக்கு ஒரு டின்னர் போக வேண்டியது இருக்குது, நான் போயிட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அப்போ அவங்க தம்பி கூப்பிட்டுட்டு, எங்கா நான் மட்டும் கூட பிறக்காமல் இருந்தால், இல்லை எனக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருந்தா நீ உன் லைஃப்பை பார்த்துட்டு இருந்திருப்பல்ல, நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பில்ல, இப்போ என்னால் நீ ரொம்ப சிரமப்படுறல அப்படின்ற மாதிரி பேசுவார். ரொம்ப நல்ல பையன் போல இருக்குங்க. அவங்க அக்கா இருந்துட்டு, அப்போல்லாம் ஒன்றும் இல்லைடா தம்பி, நீ ஏன் இப்படிலாம் சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு உன்னை பார்த்துக்கிறதுல ஒரு கஷ்டமும் இல்லை, நம்மளது எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிரும், ஸோ நீ மனசை போட்டு குழப்பிக்காத, நீ போய் ரெஸ்ட் எடு, அக்கா ஒரு டின்னர் பார்ட்டி போக வேண்டியதாக இருக்குது, போயிட்டு வந்துட்டு நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறக்கு ஒரு கார் வருங்க, ஒரு பிளாக் கலர் சமையல் காரு, அந்த கார் வந்து இறங்கும். நம்ம ஹீரோயின் ரெடியாகி போவாங்க. அவங்கள கூட்டிட்டு நேராக போய் ஒரு பில்டிங் முன்னாடி நிற்பாங்க. அது ஒரு பெரிய பில்டிங் பங்களா மாதிரி இருக்கும். உள்ளே நுழைஞ்சேனே ஒரு சர்வர், அதாவது வந்துட்டு அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கிற ஒரு மாதிரி ஒரு கோட் சூட் போட்ட ஒருத்தர் வந்துட்டு எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் வெல்கம் பண்ணுவார். அவங்க உள்ளே போவாங்க. உள்ளே போனே அழகாக ஒரு ஆள் இருப்பார், அவர் பக்கத்துலேயே இன்னொருத்தர் இருப்பார், நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாமே, அந்த அழகாக இருக்கவர் வந்துட்டு நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம், இன்னொருத்தர் வந்துட்டு நல்ல மனிதன் வச்சுக்கலாம், அவர் கொஞ்சம் இந்த இதில் நல்லா வருவார். அதுக்கப்புறம் ஒரு ஓல்டு லேடி வந்துட்டு வீல் சேரில் இருப்பாங்க. அவங்க மொத்தம் 7 பேர் சொன்னாங்களா, அவங்கள தான் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன். நான் 3 பேர்
சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒருத்தவங்க நாலாவது, அஞ்சாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னொரு வயசானவர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சாவது ஆள், ஆறாவது ஆள் வந்துட்டு ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் வச்சுக்கோங்க, அப்புறம் இன்னொரு அமல் பேபி மாதிரி ஒருத்தர் இருப்பார், அது இல்லாமல் இன்னொரு கேர்ள் இருப்பாங்க, அவங்க நம்ம ஹீரோயின் பேர் இதில் வந்துட்டு ஐரிஷ்ங்க, அந்த பொண்ணு பேர் வந்துட்டு எமிலி, ஐ திங்க் எமிலின்னு நினைக்கிறேன், சரி நம்ம எமிலினே வச்சுக்கலாம். ஓகே வாங்க, இவங்க ஏழு பேர் தான் இந்த காம்படிஷனில் இருக்க போகிறாங்க. அப்பாவும் பையனும் வந்துட்டு காம்படிஷனுக்கு, சாரி காம்படிஷன் மாதிரி டின்னருக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு கேப்பில் என்ன கட்டுவாங்க அப்படின்னா, இந்த ஆள் போயிட்டு கோட் சூட் போட்டிருக்காருல்லையே, அவர் போயிட்டு நம்ம டாக்டரை பார்த்துட்டு சூப்பராக தான்ப்பா பிடிச்சி கொடுத்துருக்குறா, அழகு எல்லாருமே சேம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பைசா கொடுப்பாரு. இவர் வேண்டான்ற மாதிரி சொல்லுவார் டாக்டர், என்ன நீ புதுசாக பண்ணுற, என்ன ஓவராக பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, அந்த காசு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டுவாங்க. அங்கே சீனை கட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் கட்டுவாங்க, இவங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க பா டின்னர் போகிறக்காக. இங்கே அந்த பட்லர் மாதிரி வந்தார் பார்த்தீங்களா, அவர் எல்லாத்துக்கிட்டையும் உங்கள் ஃபோனு பர்ஸு இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் வந்துட்டு கொடுங்க, கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும் அப்படிம்பாங்க. அவங்களே எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து பார்த்தா இந்த டின்னர் செட்டப் டைனிங் டேபிள்லாம் போட்டு ஒரு சீட்லேயும் அவங்கவுங்க பேர் எழுதியிருக்கோம், அவங்கவுங்க அவங்கவுங்க நேம் எழுதியிருக்க அந்த இடத்துல போய் உட்காருவாங்க. அப்புறம் அந்த பணக்கார அப்பாவும் பணக்கார அப்பாவும் அவங்க பையனும் டின்னரில் கலந்துப்பாங்க. அப்போ வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு மீட், அதாவது கோட்டில் சமைச்ச லான்னு நினைக்கிறேங்க, சமைச்ச ஒரு இது வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு, சாரி நான் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பியூர் வெஜிடேரியன், ஸோ அவங்க வந்துட்டு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க. உனக்கு நான்வெஜ் சாப்பிட முடியாதா இல்லை பிடிக்காதா அப்படிம்பாரு. இல்லை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, என்னால் முடியவே முடியாது அப்படிம்பாரு. உடனே இந்த கோட் சூட் போட இருக்கார்ல, அவர் சிரிச்சிட்டே இருந்துட்டு அதெல்லாம் முடியும் அப்படிம்பாரு. நோ நான் பிறந்ததுலேருந்து சாப்பிட்டதே இல்லை முடியாது அப்படிம்பாரு. உடனே பணத்து கட்டு எடுத்து வைப்பாங்க, கிட்டத்தட்ட $10,000 எடுத்து வச்சுட்டு, நீ வந்துட்டு சாப்பிட்ட அப்படின்னா இந்த காசை எடுத்துக்கலாம், ஜஸ்ட் அதில் ஒரே ஒரு பீஸ் எடுத்து வயலில் வச்சுன்னா போதும், இந்த $10,000 வந்துட்டு உனக்கு சொந்தம் அப்படிம்பாங்க. தமாதோன்னு விட்டு சாப்பிட்டா $10,000 யார் தான் சாப்பிட மாட்டாங்க, அவங்க இத்தனை வருஷமாக சாப்பிடாததை அப்படியே கட் பண்ணி எடுத்து வாயில் வைப்பாங்க. அப்போ அவங்க ரியாக்ஷன் இருக்குமே, ஐயோ அதாவது பிடிக்காத ஒரு இதை நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் காட்டுவாங்க. அப்புறம் வந்து அங்கே $10,000 கொடுத்துருவாங்க, அதை எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் காட்டுவாங்க, நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு வயசானவர் இருக்காருன்னா, அவரை காட்டுவாங்க. அவர் வந்துட்டு யார் அப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு பயங்கர ஆல்கஹாலிஸ்டாக இருந்து அடிக்ட் ஆகிட்டு அதுலேருந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்காரு. அவரை பார்த்துட்டு நீ இப்போ ஒரே ஒரு ட்ரிங்க் ஒரு ஷாட் அடி அடிச்ச அப்படின்னா நான் உனக்கு வந்துட்டு $10,000 தருவேன் அப்படிம்பாரு. அவரு நோ வே நான் அடிக்கவே மாட்டேன் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அப்படின்றாரு. திரும்ப அதே மாதிரி ரெண்டு மடங்கு பணத்தை வச்சு இப்ப நீ அடிப்பியா அப்படின்னே, யாருங்க ஆசை யாருங்க விட்டது ஒரு ஷாட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு ஷாட் அடிப்பாரு. அப்புறம் அப்படியே அந்த விடுமா அப்படியே அந்த பாட்டில் ஃபுல்லாம் காலி பண்ணிடுவாரு, வைங்களேன் காலி பண்ணிட்டு வச்சிருவாரு. அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறாரு இந்த போட்டி கோட் போட்டவரு, இனிமேல் தான் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது, இப்பவே ஆனா சொல்லிருங்க இந்த கேம்ல இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு நடுவில் யாரும் பிரேக்காகி வெளியே போக முடியாது, வேண்டான்னா இதுதான் உங்கள் சான்ஸு, கிளம்பி போய்கிட்டே இருங்க அப்படின்றாரு. ஆனால் யார் ஏதாவது இப்போ வரைக்கும் பார்த்த இந்த ரெண்டு டாஸ்க்கையும் பார்த்தவங்க ஆப்வியஸ்லி அப்படி தானே இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ யாருமே வந்துட்டு தயாராக இல்லை, எல்லாருமே நாங்கள் விளையாடுறோம் ரெடி அப்படின்றாங்க. அப்படின்னே வந்து ஒரு மிஷினை கொண்டு வந்து வைக்கிறாங்க, கிட்டத்தட்ட பார்த்தா ஷாக் அடி கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மிஷினு. அதை பார்த்தோன்னே அந்த குடிக்க மாட்டேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு எனக்கு தெரியும் இவனுக்கு இப்படி தான்ட்டு, நான் முதலே சந்தேகப்பட்டேன், நான் கிளம்புறப்பா நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆக்சுவலி இவர் ரூல்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரி, ஏன்னா அவன் அப்பவே சொல்லியிருப்பான் இவர் சரின்ட்டு தான் உட்காந்துருப்பார். உடனே அந்த பட்லர் மாதிரி சர்வ் பண்ணிருந்தார் பார்த்தீங்களா, அவர் துப்பாக்கி எடுத்து சுடுவான் பாருங்க அந்த மட்டும், அவ்வளோதான் ஸ்பாட் அவுட்டு, எல்லாருக்கும் இங்கே அள்ளு விட்டுடும் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ சொல்லுவார் இப்போ தான் கேம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒருத்தர் சொன்ன இல்லையா நல்ல மனிதர்னு, அவர் தலையில் மாட்டுறாங்க அந்த ஷாக் அடிக்கிற மிஷினை. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் அந்த எமி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவள் தலையிலே மாட்டுறாங்க. ஒரு கிளாக் காட்டுறாங்க, 15 செகண்டுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட நல்ல மனிதர் வந்து டிசைட் பண்ணுங்க, ஏதாவது வந்துட்டு ஒன்று அவருக்கு அவரே ஷாக் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெட் எழுத்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு ஷாக் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஹீரோ இல்லை நம்ம நல்ல மனிதர் யோசிச்சு பார்த்துட்டு, சரி அவள் ஒரு பொண்ணு அவளுக்கு கஷ்டம் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே ஷாக் வச்சு பாருங்க, அதனால தான் இவர் நல்ல மனிதர்னு சொன்னேன் இந்த மாதிரி நிறைய தான் அவரே எடுத்துப்பார். ஸோ அதனால அவரே அவர் ஷாக் வச்சுப்பார், உயிர்லாம் போகாதுங்க ஆனால் பயங்கரமாக இருக்குங்க, அவருக்கு அவர் ஷாக்கை வச்சுட்டு அப்படியே டலாயிடுவார். அப்போ ஹெல்ப் பண்ணானன்ற அந்த கர்டசி கூட இல்லாமல் நம்ம எம்மி அப்படி வில்லத்தனமாக சிரிப்பாங்க. அவள் பார்த்தாலே வந்துட்டு வில்லன்றதை வந்துட்டு அவள் வந்துட்டு இது ஒரு கேமு, கேமை கேமாக தான் பார்க்கணும், மற்றவங்களுக்கு இறக்கப்படுறது ஹியூமனிட்டி அதெல்லாம் இல்லை, ஸ்மார்ட் கேம் பிளே பண்ணணும் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரியான டைப்புங்க அவ. இங்க இருக்கிறதுலே அவ தான் மெயினா, அவ தான் அந்த மாதிரியான டைப்பா இருப்பா. அடுத்து வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம எமிக்க மாட்டிருக்காங்கல்ல, அதுக்கு பக்கத்துல வந்துட்டு வயசான அந்த லேடி சொன்ன பாத்தீங்களா, அவங்களுக்கு மாட்டி விடுவாங்க. இப்ப வந்துட்டு எமி டிசைட் பண்ணுவோம், ஒண்ணு நீயா இல்ல அவங்களா, அவங்க சொல்லி முடிச்சு டைமர் ஆன் பண்றதுக்குள்ள இப்ப ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அந்த வயசான அம்மா அப்படியே துடிக்கும், அப்புறம் அப்படியே மயங்கிரும், ஐயோ மண்டை போட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி 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 பார்ப்பாங்க.
ஒன்றா இருக்காது, முடிச்சிடும் அந்த அம்மா. அடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வயசான நம்ம தலையில் ஆல்ரெடி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு பப்ளியாக ஒருத்தர் அமுல் பேபின்னு வச்சுக்கலாங்க, அவர் பேர் அமுல் பேபி உட்காந்துருப்பாரு, அவர் தலையில் மாட்டுறாங்க. மாட்டிட்டு நீ உனக்கே ஷாக் கொடுத்துக்கிறியா இல்லை அந்த வயசானவங்களுக்கு கொடுக்குறியாம்பாங்க. அவர் இருந்துட்டு அவங்க தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே ஷாக் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு மாறும், யாருக்கு அப்படின்னா நம்மளோட ஹீரோக்கு மாறும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தலையிலையும் ஹீரோ தலையிலையும் இருக்கும் இப்போ ஷாக்கு. அவங்க கேட்பாங்க, நீ யாருக்கு கொடுக்குற, உனக்கு நீயே கொடுத்துக்கிறியா இல்லைன்னா இவளுக்கு ஹீரோயினுக்கு கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாக்கை ஸ்டாப் கிளாக் ஆன் பண்ணிடுவாங்க. அவர் யோசிச்சுட்டே இருப்பார், 15 செகண்ட் முடிஞ்சிருக்கும், அவர் வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கே ஷாக் போயிடும். அடுத்து நம்ம ஹீரோ தலையிலேருந்து கட்டி திரும்பவும் நம்ம ஹீரோயின் தலையிலையும் அந்த நல்ல மனிதர் தலையிலையும் மாட்டியிருக்கோம். இப்போ கொடுங்க ஷாக்கை அப்படின்னா, யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. அந்த நல்ல மனிதர் இருந்துட்டு சொல்லுவார், இல்லைம்மா உன்னால் தாங்க முடியாது, பயங்கரமாக இருக்கும், நீ பெஸ்ட்டு எனக்கே கொடுத்துரு அப்படிம்பாரு. நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோயின் இல்லையா, அவங்க சொல்லுவாங்க வேண்டாம் ஆல்ரெடி நீங்கள் போயிருக்கீங்க, உங்களால் தாங்க முடியாது, நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கே அவங்க ஷாக் கொடுத்துப்பாங்க. இப்படி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு இப்படி ஷாக் கொடுத்து முடிச்சிருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரி ஷாக் கொடுத்து எல்லாத்துக்கும் முடிச்சாச்சு, எல்லாருமே செலக்டாக செகண்ட் ரவுண்ட் போகிறான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு இதுக்கு பிரேக் விடுவாங்க இந்த கேப்பில். இப்போ பிரேக் விட்டுட்டு, அதாவது அப்பாவும் பையனும், பணக்கார அப்பாவும் பையனும் வந்துட்டு பிரேக் விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்போ அவங்க பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சொல்லுவான், உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு காமெடியாக இருக்குது, நீங்களாம் எனக்கு உங்களுக்கு வந்துட்டு பலியாடு மாதிரி, விளையாட்டு ஜாமான் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருப்பான். அப்போ அந்த நான் ஒருத்தன் சொல்லுவேன் பார்த்தீங்களா, எக்ஸ் மிலிட்ரி மேன் இருப்பாருன்னா, அவருக்கு சமகாண்டாயிரும் அவன் பேசுகிற பேச்சு. அவர் எந்திரிச்சு இவனை திட்டி விட்டுருவாரு, அவன் உடனே கோபமாக வெளியே போயிடுவாங்க. இந்த கேப்பில் இன்னொரு சீன் கட்டுவாங்க, என்ன அப்படின்னா, நம்ம டாக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு கன்னெல்லாம் எடுத்துட்டு காரில் ஏறி கிளம்பி வந்துட்டு இருப்பாருங்க. அந்த சீனையும் வந்து பேரலாக காட்டுவாங்க. இப்போ திரும்பவும் உள்ளே வருவாங்க, அப்பா பையன் எல்லாம் உள்ளே வந்துட்டு திரும்ப செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, என்ன ஆப்ஷன்னா, ரெண்டு பொருள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று குச்சி, இந்த போலீஸ்லாம் பெரிய லத்தி மாதிரி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிங்க அந்த மாதிரி ஒரு குச்சி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்பாக அப்படியே குத்துற மாதிரி ஊசி மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த ரெண்டில் வந்துட்டு நீ ஒன்று அந்த மிலிட்ரி மேனை வந்துட்டு இந்த குச்சி எடுத்து மூணு ஷார்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா உன்னை நீயே வந்துட்டு அந்த ஊசி எடுத்து குத்திக்கலாம், தொடையில் குத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மிலிட்ரி மேனை வந்துட்டு, இல்லைம்மா நீ பண்ணாதான், நீ என்னையே அடி அப்படின்ற மாதிரி போய் உட்காருவார். இவ்வளோ எடுத்து அடிப்பாங்க, ஒரு ஒரு அடிக்கும் அப்படியே தோலை பிஞ்சிட்டு ரத்தம் வருங்க, அந்த மாதிரி இருக்கும் அந்த அடி. அடுத்து வந்துட்டு ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கூட, அடுத்து வந்துட்டு ஹீரோயின் டர்ன் முடிஞ்சிச்சு, அடுத்து நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா அவருக்கு போவோம். அவருக்கு அதே ஆப்ஷன் தான் தருவாங்க, ஆளை மாற்ற மாட்டானுங்க. என்ன சொல்லுவானுங்கன்னா, இதே நீ போய் மூணு ஷாட் அவருக்கு கூட, அப்படி இல்லைன்னா நீ ஊசி குத்திக்க அப்படிமாதிரி. நம்ம ஹீரோ வந்துட்டு, இந்த ஊசி குத்துனா தொடையில் ஒரு முக்கியமான நரம்பு போகுது, அதில் குத்து பற்றிச்சு அப்படின்னா ரத்தம் நிற்கவே நிற்காது பாஸ் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட மிலிட்ரி மேன் கிட்ட அவையே இன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் மூணு அடி அடிப்பான். மனுஷன் அப்படியே அடிச்ச இடத்துலேயே, அதுவும் அடி பயங்கரமாக விழுறதுங்க, அதுலேயே ஆல்ரெடி விழுந்த அடிலாம் மறுபடியும் விழுந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப இதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஆப்ஷனே மாற்ற மாட்டானுங்க, இதே ஆப்ஷனை தாங்க கொடுப்பானுங்க. அவனுங்க பண்ணுறதுலே தெரிஞ்சிடும் நமக்கு வந்துட்டு, ஆக்சுவலி அவர் திட்டினார் இல்லையா ஹீரோ அந்த பணக்கார பையனை, அதுக்காக பழி வாங்கறக்காக தாங்க பண்ணுவானுங்க. பையனெலாம் அந்த பட்லர் சர்வீஸ் பண்ணுறதா பார்த்தீங்களா, அந்த மொட்டை அவன் வந்து அடிப்பான் பாருங்க, அவ்வளோதான் மனுஷன் அங்கேயே மயங்கி விழுந்துருவார்னு வைங்களேன். அவர் மயங்கி விழுந்ததுக்கப்புறம் தானுங்க டேர்னே மாட்டுறானுங்க. என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமுல் பேபிக்கு சான்ஸ் போகுது. ஒன்று நீ வந்துட்டு உன்னையே வந்துட்டு குத்திக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த வயசானவங்களை வந்துட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவன் அதை யோசிச்சு பார்த்துட்டு அந்த வயசானவங்ககிட்டே சொல்லுவான், இல்லை இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆக்சுவலி பேரலைஸ் ஆகி வீல் சேர்லாம் இருப்பாங்க அந்த வயசான லேடி, ஸோ உங்களுக்கு அடித்தாலும் வலிக்காது, அதனால நான் குத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குத்துவான். குத்துனதே அந்த அம்மாவுக்கு தெரியாது. பட் என்ன அப்படின்னா, துரதிருஷ்டவசமாக அவங்க குத்துனதில் வந்துட்டு அவங்க தோள்பட்டைக்கு போகிற ஒரு நரம்புல குத்துப்பட்டுரும், ஸோ ரத்தம் நிற்காமல் போய்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வலி தெரியாது, ஆனால் அவங்க ரத்தம் போயிட்டே இருக்கனால அப்படியே மயக்கார மாதிரி ஆயிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரத்தம் நிறைய போய் மயங்கே விழுந்துருவாங்க. அவங்க அவ்வளவுதான் ஆட்டக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தரத்தான வெளியே இழுத்துட்டு போயிருவானுங்க. இந்த பட்லர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் போயிட்டு பேசுவான், என்ன அப்படின்னா, அந்த அடி வாங்கினார்ல எக்ஸ் சர்வீஸ் மேனு, அவர் கிட்டத்தட்ட சாகவும் இல்லாம வாழவும் இல்லாத அந்த கேட்டகரியில இருப்பாரு. இப்ப வந்துட்டு இந்த இவ இருக்கா பாத்தீங்களா, நம்மளோட ஸ்மார்ட் பிளேயர் எமி, அவகிட்ட சான்ஸ் வரும். அவளை வந்துட்டு நீ அடிக்கிறியா இல்லைன்னா வந்துட்டு அந்த மனுஷன், அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் அடிக்கிறியா இல்லைன்னா வந்துட்டு குத்துறியா நம்ம ஹீரோயின் அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. இவ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமா பார்த்து விளையாடுறா இல்லையா, அதுக்காக போவா. ஏற்கனவே அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் எப்படியும் செத்துருவான், செத்த பாம்பே அடிச்சுட்டு என்ன பண்றது, அவன் ஆல்ரெடி அவுட்டு தான் கேமை விட்டு, ஸோ அவன் அடிக்கிறதுல ஒரு யூஸ் இல்லை. இவ தான் எனக்கு காம்படேட்டராக வருவா, ஸோ இவளை குத்தலாம் அப்படின்ட்டு என்ன கேட்பா, போயிட்டு என்னம்பா, இல்லை நான் குத்துறது வந்துட்டு தொடையில தான் குத்தணுமா இல்லை வேற எங்கேயாவது குத்தலாமா அப்படின்பா. அந்த கேம் நடத்துறான் பார்த்தீங்களா கோட் சூட் போட்டால, அவனுக்கே அப்பா என்ன ஆளுடா அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்துட்டு நீ கீழே எந்த இடத்துல வேணாலும் குத்தலாமானே இவன் வந்து
வந்துட்டு அந்த லங்ஸ் சாரிங்க லங்ஸ் இல்லை அந்த லிவர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஏரியாவை அப்படியே பிளான் பண்ணி குத்துவா. பட் ஜஸ்ட் மிஸ்ல வந்துட்டு அவங்க வயிற்ற மட்டும் அது கீச்சிடும், வயிற்ற பதம் மாத்திரம் ரத்தம் வந்துட்டு இருக்கும். அவங்க அப்படியே டயர்டாக உட்காந்துருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டாவது ரவுண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தீங்கன்னா அவரால் விளையாட முடியாது. ஸோ அந்த பட்லர் போயிட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி அவரால் விளையாட முடியாது, அவன் சாகரக்கு ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், ஆனால் இப்படியே இழுத்துட்டு தான் கிடப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவார். இவன் ஒன்று என்ன பண்ணுங்க, இதுக்கு இந்த கேப்லேயே வந்துட்டு இதே ரவுண்ட் வந்துட்டு இவருக்கும் போயிருக்கும். அந்த நல்ல மனிதர் இருந்தார் பார்த்தீங்களா, அந்த நல்ல மனிதரை இவன் கெடுத்திருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த எம்மிக்கு எடுத்துட்ருப்பா. அந்த அவளுக்கு ஆப்ஷன் வந்துட்டு நின்றுவாரு, இல்லை நான் தான் ஜெயிச்சாகணும், நான் போய் அதனால் அவரே அடிக்கிறேன்னு அவர் அப்படியே போட்டு அந்த சர்வீஸ் மேன் இழுத்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவரை போட்டு பட்டு 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 அடிச்சு அவர் சாகிற அளவுக்கு அடி அடிப்பாங்க. அப்புறம் அவளும் அவ்வளோதான் ஆட்டையை முடிஞ்சிச்சுன்னு அவரும் ஆட்டையை விட்டு வெளியே கூட்டு போ அப்படின்ற மாதிரி வெளியே கூட்டு போயிடுவாங்க. இதோட இந்த ரெண்டாவது ரவுண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லுவார் அந்த ஹீரோ வந்துட்டு சொல்லுவார், நான் வந்துட்டு டைவர்ட் பண்ணுறேன், இங்கே இருக்காங்க பார்த்தியா அவங்கள வந்துட்டு நான் டைவர்ட் பண்ணுறேன் சின்னதாக, நீங்கள் எல்லோரும் ஓடுங்க, கதவை ஏதாவது திறந்துருக்கான்னு பாருங்கள், இந்த கேமை விட்டு நம்ம எல்லோரும் தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் டைவர்ட் பண்ணிவிட்டு எந்திரிச்சு எல்லாரும் அடிச்சு ஓடிட்டுருப்பாங்க. இந்த அவங்க எங்கேயும் ஓடிட்டுருப்பாங்க. அப்போ இந்த நல்ல மனிதர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இந்த கேம் ஆர்கனைஸ் பண்ணார்ல கோட் ஷூட் போட்டு ஒரு மனுஷன், அவரை வந்துட்டு கரெக்டாக அடிக்க போகையில் அவன் கன்று வச்சுருப்பான், கன்று எடுத்து ஒரே ஷாட்டு சுட்டனே நல்ல மனிதரும் அங்கே செத்துருவாருங்க. மீதி இருக்கவங்க எல்லாரையும் போய் கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வா அப்படின்னு பட்லருக்கு ஆர்டர் போடுவான். எல்லாரையும் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம ஹீரோயின் மட்டும் மிஸ் ஆயிருப்பா. சரி போய் ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டு வரக்கா இவர் போவார். இந்த கேப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இவனோட பையன் இருக்கான்லாம் இல்லையா, அந்த பணக்கார பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டு அவளை ரேப் பண்ண பார்த்துட்டு இருப்பான். அவள் ஓடி வரும்போதே அந்த ஊசி இருப்பாள் அதை கையில் எடுத்துகிட்டு வந்திருப்பா, அதை வச்சு ஒரே குத்து அவன் காலில் குத்திருப்பா. கரெக்டாக அப்போ நம்ம டாக்டர் வந்துட்டு இருந்தார்ல, அவரும் வந்துட்டு கரெக்டாக இங்கே நிற்பார், கண்ணோட நின்றுட்டு நான் உன்னை காப்பாத்த தான் வந்தேன், நான் எப்படியே காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுறேன்னு அவர் சொல்லி முடிக்கிற முன்னாடி நம்ம பட்லர் வந்துருவான், டாக்டரே போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளினேன் இவன் அவங்க பையன் இருந்துட்டு சுடு சுடு இவனும் சுட்டுடு, இந்த மாதிரி என்ன ஹர்ட் பண்ணிட்டான் இவ்வளோ சுட்டுடு சுட்டுடு அப்படின்னா பட்டில் இருந்துட்டு டே போடா உன்னா நான் இவ்வளோ நான் சுட்டேன்னா அவங்க அப்பா அவருக்கு கேமு தான் முக்கியம், ஒன்று என்னையும் சுட்டுருவாரு இல்லைன்னா என்னை வேலை விட்டு தூக்கிடுவாரு, நான் உன்னை டாக்டர் வர சொல்கிறேன் உன்னை பார்க்குறக்கு அப்படின்ட்டு அவளை கூட்டிட்டு வந்து இங்கே உட்கார வைப்பார். உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி பணக்கார அப்பன்ட்டு சொல்லுவார், உன் மகன் இப்படி நடந்து அங்கே இப்படி இருக்கான் அப்படின்னே சரி சரி அப்படின்னு அவர் போய் பார்க்குறக்கா வேகமாக போவார். போயிட்டு வருவாருங்க, வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்ப்பாரு. ஹீரோயினை பார்த்தோன்னா செத்தா ஹீரோயினே, ஏன்னா ஒரு எதிர்த்து பேசினதுக்கே அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனை போட்டு தள்ளிட்டான், இவளை என்ன பண்ண போகிறாளோ அப்படின்ற மாதிரி நமக்கு பதட்டமாக இருக்கும். வந்து பக்கத்தில் நினைப்பான், பக்கத்தில் நின்று தோல்மலை கை வச்சுட்டு சாரிம்மா எனக்கு கேமு தான்மா முக்கியம், என் மகன் இப்படி நடந்துட்டான் தப்பாக நான் நடந்துட்டான் மன்னிச்சிருமா, பட் எனக்கு கேமு தான்மா முக்கியம் அப்படிம்பாரு. அப்போனா பாருங்கள் எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் சைக்கோவாக இருக்காங்க, ஆனாலும் அந்த சைக்கோ தனத்துலேயும் ஒரு நல்ல ஒரு கோட்பாடோடு இருப்பான் போல் இருக்குங்க. அப்புறம் சரி நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ரவுண்ட் போகலாம், நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கேம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க. என்ன கேமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ட்ரம்மு கொண்டு வந்து வைப்பாங்க, நம்ம நிறைய தண்ணி கொண்டு வச்சுருப்பாங்க, அந்த தண்ணியில் வந்துட்டு 2 நிமிஷம் மூச்சு பிடிச்சிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, இவங்க எல்லாத்துக்கும் எடுத்தாப்பிலே வந்துட்டு கார்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, ட்ரூத் ஆர் டேர் மாதிரிங்க, ஒன்று அந்த தண்ணிக்குள்ளே போய் 2 நிமிஷம் மூச்சு பிடிச்சிட்டு இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு கார்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கு ஒரு கேம் இருக்கும் அதை இவங்க விளையாடணும். அமல் பேபி இருக்கார்ல அவர் வந்துட்டு கார்டை தான் சூஸ் பண்ணுவார் தண்ணி இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் இப்போ பட்டாசு படம் போட்டிருக்கோம். சரி பட்டாசு படம் போட்டிருக்க என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அணுகுண்டு மாதிரி இருக்குங்க, அதை அவர் கையில் கொடுத்து டேப் போட்டு ஒட்டிடுவானுங்க. ஒட்டிட்டு அதை வந்துட்டு இவர் பத்த வைக்கணும், இவரே பத்த வைக்கணுங்க. பத்த வச்சுட்டு அது நவுத்து போச்சுன்னா அவர் தப்பிச்சாரு, வெடிச்சிச்சுன்னா ஸ்பாட்டோ வெடிச்சிச்சுன்னா வெடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவரை போய் நிற்க வச்சு அதே மாதிரி பண்ணுவாங்க. பின்னாடி கன்று வச்சிருப்பாங்க, வேறு ஆப்ஷனே இல்லை, இவங்க அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ இவரும் பத்த வைப்பாரு, பத்த வச்சு நவுத்து போய் நவுத்து போய் நவுத்து போய் நவுத்து போயிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பார். டப்புன்னு வெடிச்சிருங்க, அந்த வெடிச்ச அதிர்த்தியில் அப்படியே அந்த மனுஷன் விழுந்து செத்து போயிடுவாருங்க, கை இதாகிடும். அது அதுலேயே இவரும் அவரும் ஸ்பாட் அவுட் ஆகிடுவார் அமல் பேபி. அடுத்த டர்ன் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வரும். ஹீரோ வந்துட்டு என்னப்பா நீ போய் தண்ணியில் மூங்குறியா இல்லைன்னா காடானே, தண்ணியில் போய் மூங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு காடு எடுத்துட்டாருங்க. அதுக்கு அவர் தண்ணியிலே மூழ்கியிருக்காங்க. அவருக்கு வர்றது ரொம்ப கொடுமையான ஒரு டாஸ்க்குங்க. அந்த காடில் என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு பிக்சர் போட்டிருக்கோம். என்னடா கண்ணு படம் போட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் வந்துட்டு உன் கண்ணை நீயே உன் கையால் நோண்டி எடுக்கணும் அப்படிம்பானுங்க. எப்படி பாருங்க அப்பா, வேற ஆப்ஷனே இல்லைங்க. தள்ளக்கு பின்னாடி கண்ணை வச்சிருப்பான் அந்த பட்லரு. நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாமல் போயிட்டு கரெக்டாக டைம் முடியாத சமயத்தில் அவர் கண்ணை அவரே இது பண்ணி எடுப்பாரு. அந்த சீன் பார்க்கவே அப்படியே பயங்கர இதுவாக இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தாங்க. ஹீரோயின் உசாரா என்னன்றா, இல்லை நான் வந்துட்டு தண்ணிக்குள்ளே போய் நிற்கிறேன் அப்படின்னு போய் நின்றா. இவனு இழுத்துருப்பேன் அந்த பட்லர் அவளை அப்படியே தலையை முக்குவான். ஒரு 1.5 முக்கால் மணி நேரம் நம்ம ஹீரோயின் தாக்கு பிடிச்சிருவாங்க. லாஸ்ட் ஆக அவளால் முடியாது, அப்படியே யோசிச்சு அவள் தம்பி யோசிச்சுட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு பொறுத்துப்பா, 2 நிமிஷம் முடிச்சிருவா, முடிச்சுட்டு வந்துருவாங்க நம்ம ஹீரோயின் சக்ஸஸாக. அடுத்து நம்மளோட ஸ்மார்ட் பிளேயர் எமிக்கு வருது. நம்ம எமியை வந்துட்டு என் அம்மாவில் போய் தண்ணியெல்லாம் மூழ்க முடியாதுன்னு கார்டு எடுப்பா. அவள் துரதிருஷ்டம், அதே தண்ணி மாதிரி போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா 2-3 நிமிஷம் இல்லைங்க, அதில் 4
நாலு நிமிஷம் வந்துட்டு இவன் மூச்சு பிடிச்சிருக்கணும்ன்றோம், போயிட்டு அப்படியே இழுத்துட்டு போய் தரத்தன்னு இழுத்துட்டு போய் நான் அந்த பட்லர் அவளை உள்ள வச்சு அமுக்குவான், ரெண்டு நிமிஷம் கூட தாக்கி பிடிச்சிருக்க மாட்டான், ஆள் அவுட்டு. இப்ப ஃபைனல் கேமுக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் ஹீரோவும் ஹீரோயினும் தான் சூஸ் ஆயிருக்காங்க. இதுல சூஸ் ஆயிருப்பாங்க அவன் வந்துட்டு என்னன்னு சொல்லுவான், அந்த கோட்டு போட்டை வந்துட்டு ஃபைனல் கேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ நீ விளையாடு நான் விளையாடுனா நான் பிரிக்கலாம், நம்ம அதில் வந்து டாஸ் போட்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு டாஸ் போடுவான். நம்ம டாஸ் வின் பண்ணது யாருன்னா நம்ம ஹீரோயின் தான் வின் பண்ணிருப்பான். வின் பண்ணேன்னு என்ன சொல்லுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வின்மன் கிட்ட வந்துட்டு இவன் சொல்லுவான், ஒன்று வந்துட்டு அதாவது கன்னு கையில் கொடுப்பான், ஒன்று நீ இந்த கன்னை வச்சு எழுத்தாப்பில் இருக்க ஹீரோவை ஷூட் பண்ணணும், அப்படி இல்லைனா டோரை ஓப்பன் பண்ணி விடுவானுங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு நீயும் ஹீரோ ரெண்டு பேருமே கிளம்பி போகலாம், ஆனால் நயா பைசா கிடையாது அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பான், நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன யோசிக்கிறேன், எனக்கு புரியுது நீ உன் தம்பிக்காக தான் யோசிக்கிறேன்னு, ஆனால் உனக்காவது ஒரு தம்பி தான், எனக்கு மூணு தங்கச்சி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் சுட மாட்டா ஏன்னா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருமோ, டப்புன்னு சுட்டுருவாங்க. நான் அப்படியே கரெக்டாக கன் ஷாட் மாதிரி அடிச்சோடனே நம்ம ஹீரோ விழுந்து அங்கே ஸ்பாட் அவுட்டுங்க. உடனே இவன் பட்லர் எல்லாம் கை தட்டுவாங்க, சூப்பர்மா 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 இந்த மாதிரி இருந்தால் தான்மா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அள்ளி கொடுப்பானுங்க. அதாவது அவ இனிமேல் உட்காந்து சாப்பிட்லாங்க அவள் ஐஸுக்கும், அந்த மாதிரி பணத்தை அள்ளி கொடுப்பானுங்க. பத்தாததுக்கு போன் மேரா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும் இல்லையா தம்பிக்கு, அதுக்கு ஆளையும் டோனரையும் ரெடி பண்ணிட்டு அந்த செலவையும் நான் பண்ணி கொடுத்து முடிச்சு கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லி திரும்ப அதே காரில் கூட்டு போய் அவளை வீட்டில் விட்டுருவாங்க. நைட்டு வீட்டுக்கு போவாள், போயிட்டு சத்தெல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு வருவா. குளிச்சுட்டு வந்துட்டு அடுத்த நாள் தம்பியை எழுப்ப போகலான்னு போய் பாப்பா, பார்த்தா அவள் தம்பி வந்துட்டு சூசைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அவன் முதலே கேட்டுட்டு இருப்பான்ல, நம்ம தான் அக்காவுக்கு பாரமா இருக்கும், இவ்வளோ செலவாகும், அவனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ செலவாகும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது, ஸோ நம்ம அக்கா கஷ்டப்படுவா, கஷ்டம் கொடுக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அதிகமாக மாத்திரையை ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துட்டு அவனை சூசைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அக்கா அப்படியே கதருவாங்க, ஏன்னா அவ்வளோ தூரம் ஹெல்ப்பாக இருந்த ஹீரோவை முதற்கொண்டு போட்டு தள்ளிட்டு தம்பிக்காக தாங்க அதை பண்ணிட்டு வந்திருப்பா, பட் நோ யூஸ் அவன் வந்துட்டு அங்கேயே ஸ்பாட்லயே இறந்துருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட கதைங்க. இந்த படம் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எங்க சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கதையோட நான் நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.